வணக்கம். வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா கடினமா உழைக்கணும், 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 கஷ்டப்பட்டு உழைக்கணும். இப்படி நிறைய பேர் சொல்லி நம்ம காதுல கேட்டிருப்போம், நிறைய பேர் நமக்கு அறிவுரை சொல்லியிருப்பாங்க, நிறைய நாம வந்து இந்த கோட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஹார்ட் ஒர்க், கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னு. உண்மையிலுமே கஷ்டப்படுறவன் மட்டும்தான் வாழ்க்கையில நல்ல பொருளாதார முன்னேற்றம் அடைய முடியும்னா, என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, கட்டட தொழிலாளிகள், சாலை பணியாளர்கள்னு இப்படி அடிமட்டத்தில் வேலை செய்யக்கூடிய, கடினமோ அன்றாடம் தன்னுடைய வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய எத்தனையோ உழைப்பாளிகள் இன்று உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்க வேண்டும். ஆனால் உண்மையில் என்ன நடக்குதுன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நாம் கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். உண்மையிலுமே ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கடின உழைப்பு மூலியமா எல்லாருமே வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றாங்களா? ஒரு ஊர்ல ரெண்டு மரவெட்டிகள் இருந்தாங்க. மரவெட்டிகள் அவங்களுடைய தொழில், மரங்களை வெட்டி சேர்க்கிறது, அதுதான் அவங்களுடைய தொழில். ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல தான் வேலை ஆரம்பிப்பாங்க, ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல வேலை முடிப்பாங்க. ஒரு மரவெட்டி கடுமையா உழைப்பாரு, அவர் வந்து கடின உழைப்பா நம்புறவர், ஹார்ட் ஒர்க்கை வந்து ரொம்ப நம்புறவரு. ஒரு மரவெட்டி அவரை விட குறைவான நேரத்துல தான் மரம் வெட்டுவாரு, நிறைய ஓய்வு எடுப்பாரு, அவருடைய நேரம் ரொம்பவுமே அவருக்கு குறைவாக தான் செலவாகும் மரங்களை வெட்டுறதுக்கு. ஆனால் இறுதி நாட்களில் அந்த நாள் முடிகிற நேரம் ரெண்டு பேருடைய அந்த ப்ரொடக்டிவிட்டின்னு பார்க்கும்போது, அந்த முதலாவதாக கடுமையாக உழைத்து வெட்டுறவரை விட ரெண்டாவதாக வெட்டுறவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இப்படியே தொடர்ந்து ஒரு நாள் அந்த முதலாவதோட மரம் வெட்டி கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனா அவருக்கு விறுவிறு நடக்குது, ஏன் நமக்கு நடக்கல அப்படின்னு யோசிச்சு அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, நீ என்னோட அதிகமா நேரம் வந்து ஓய்வு எடுக்கிற, நடுவுல வந்து நிறைய இழைப்பாரிக்கிற, ஆனா ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல வேலை முடிக்கும் போது என்னை விட உனக்கு ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கை அதிகமா இருக்கு, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, அன்றாட நான் வேலையை முடித்ததுக்கு பிறகு வீட்டுக்கு போய் என்னுடைய கோடாளிய நான் நல்லா தீட்டுவேன், அதாவது after I went to the house I sharpen my axe an hours a day அப்படின்னு அவர் சொல்றாரு. பாருங்க நண்பர்களே, அதாவது ஹார்ட் ஒர்க்னு கடினமான உழைப்பு நிச்சயம் நம்மளை பணக்காரன் ஆகாது, ஆனா ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லக்கூடிய புத்திசாலித்தனமான திறன்பட வேலை செய்யக்கூடியது மட்டும்தான் நம்மள வாழ்க்கையில பணக்காரன் ஆக்கும் அப்படிங்கிறது இந்த சிந்தனை மூலம் இன்றைக்கு நமக்கு ஒரு தெளிவு தெரியுது நண்பர்களே.